ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது ரசப்பொடி. அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தனியா, மிளகு, துவரம்பருப்பு, சீரகம், வத்த மிளகா, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இப்போ காமிக்கலை உங்களுக்கு. இந்த பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்ல வெயிலில் உணர்த்தி வச்சுட்டேன். சீரகம், துவரம்பருப்பு, மிளகு, இதெல்லாம் கால் கால் கப்பு எடுத்திருக்கேன். வத்த மிளகாவும் தனியாவும் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாம். ரசப்பொடி இது எப்போ ரசம் பண்ணோனாலும் உட்காந்து அரைச்சின்னு இருக்க வேண்டாம். டக்குன்னு இது ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காஞ்ச கருவேப்பில் இருக்குது பார்த்துக்கணும். இப்போ இதையும் போட்டுடுறேன். அரைச்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு. இந்த பாருங்கள், ஃபுல்லாக கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாச்சு. எப்படி குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் பார்த்துக்கணும். நம்மளோட ரசப்பொடி ரெடி. ரெண்டு பேருக்கு ரசம் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கோழி வரும் பார்த்துக்கணும், அதில் 1.5 சைஸு புளி ஊற போட்டுட்டு இந்த ரசப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு தக்காளி நறுக்கி போட்டோன்னா நம்ம ரசம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். கொஞ்சம் இன்னும் தித்திப்பை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஜஸ்ட்டு ஒரு சின்ன கியூப் வெல்லம் போட்டுட்டீங்கன்னா ரசம் வந்து மைசூர் ரசம் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பருப்பு வேணால் பருப்பு போட்டு இதில் பண்ணலாம் ரசத்தை, இல்லைனாக்க வெறும்னே கொடு ரசமாகவும் பண்ணி சாப்பிட்டுலாம். கொஞ்சம் பூண்டை நசுக்கி போட்டால் பூண்டு ரசம். இந்த மாதிரி ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசப்பொடி டேஸ்டியாக நம்மளுக்கு. இந்த ரசப்பொடியை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.